ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம் பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ் மன்சூர் அலிகான் பேச்சு தொடர்பா குஷ்பு சொன்னேன் சேரி போன்ற பேச்சு அதுக்கே எதிர்ப்பு வந்துச்சு இல்லை இது வந்து ஒரு சாதியமான நிலை தான் இது சேரி மொழியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது பெரிய சர்ச்சையாகவும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சேரிங்கிறது பிரெஞ்சு மொழியில் அன்பானவர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அது ஒரு மழுப்பலான ஒரு விஷயம் தான் சேரிங்கிறது சேர்ந்து வாழக்கூடிய இடம் தான் சேரி ஆனால் அது வந்து ஒரு கெடுவாய்ப்பாக பிரித்து வைப்பதாக ஊர் வேறு சேரி வேறுன்னு பிரித்து வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது ஹீரோனா ரியேட் பண்ணோம் வில்லன்னா ரேப் பண்ணோம் அப்படிங்கிறது காலங்காலமாக ஒரு இலக்கணமாக இருக்கிறனால தான் ஏன் எனக்கு இதில் இது வைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை மன் சொல்லி எனக்குறாரு இப்போ ஒரு ஹீரோ வந்து ஒரு ஆண் தான் வந்து ஒரு பெண்ணை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் அந்த ரேப் சீன் அப்படிங்கிற ஒரு விஷயமே வைக்கப்பட்டுக்கிறது அப்போ அந்த பெண்ணை வந்து அந்த ஆண் வந்து காப்பாற்றலைன்னா அவன் என்ன பண்ணுவானா பக்கத்தில் ஆப்பிள் இருக்கிற ஒரு கத்தி இருக்கும் அதை எடுத்து வயிற்றில் கொடுத்துட்டு அந்த பொண்ணு செத்து போயிடும் பல வார்த்தைகள் வந்து பெண்பால் சொற்களே இருக்காது இப்போ அறிஞன் கவிஞன் சான்றோன் ஒரு பார்வையாளன் அப்படிங்கிறது கூட பெண்பால் சொல்லுங்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விபச்சாரி விதவை இந்த மாதிரியான சொற்களுக்கு ஆண்பால் சொற்கள் அப்படிங்கிறது கிடையாது சோழமாவு கோயிலான்னு ஒரு படம் வருது அந்த படத்தில் ஒரு ரேப்பை வந்து ஹியூமராக மாற்றிருப்பாங்க அதை எல்லாருமே சேர்ந்து சிரித்து ரசிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் நிர்பயாவுக்காக வந்து மெழுகுவத்தி ஏற்றி ஊர்வலம் போகிறோம் இன்னொரு பக்கம் ரேப்பையே ஒரு ஹியூமராக மாற்றுறப்ப அதையும் சேர்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் வரும் பெண்ணு வந்து வீட்டு விட்டு வெளியில் வந்துட்டா உன்னை சைக்கோ கிளியர் கடத்திட்டு போயிடுவான் உன்னை வெட்டி கூறு போட்டுருவான் உன்னை ரேப் பண்ணிடுவான் இப்படிப்பட்ட படங்களே தொடர்ச்சியாக வருவதை நம்ம பார்க்குறோம் அப்போ பெண்கள் இப்போ படிக்க வர்றாங்க வேலைக்கு வராங்க அரசியலுக்கு வராங்க டிவி நிகழ்ச்சிகளுக்கு வராங்க நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே உங்களுக்கு வெளியில் ஆபத்து காத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரியான படங்கள் வருவது உண்மை வணக்கம் ஆகாயம் தமிழ் நேயர்களே மன்சூர் அலிகான் பேச்சு ஏன் சர்ச்சையை ஏற்படுத்தியது குஷ்பு சொன்ன சேரி என்ற சொல் ஏன் எதிர்ப்பை கிளப்பியது இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் இங்க வந்திருக்கிறார் வணக்கம் திரு சுகுணா திவாகர் வணக்கம் சார் மன்சூர் அலிகான் பேச்சு தொடர்பா குஷ்பு சொன்ன சேரி போன்ற பேச்சு அதுக்கே எதிர்ப்பு வந்துச்சு இல்லை பொதுவாக வந்து முதல்ல மன்சூர் அலிகான் பேசியது சரியா தப்பா அப்படிங்கிற விவாதமே பெருசாக போய்கிட்டு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க தவறான ஒன்று தான் அவர் வந்து நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்படுகிறது அது ஒரு நியாயமான கோரிக்கை ஆனால் அதுக்கு தொடர்பாக ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் வந்து மன்சூர் அலிகானை சப்போர்ட் பண்ணி பேசுகிறது அல்லது மன்சூர் அலிகானுக்கு எதிரான விவாதங்கள் வர்றப்ப ஒரு திமுககாரர் ஒரு ட்வீட் போடுறாரு அது குஷ்பு விமர்சித்து போடுறாரு இந்த தேசிய மகளிர் ஆணையம்ங்கிறது மணிப்பூர் பிரச்சனையில் என்ன பண்ணிச்சுங்கிற மாதிரி ஒன்று போடுறார் ஆனால் அது வந்து ஒரு கொச்சையான மொழியில் போடுறாரு அதுவுமே ஒரு கண்டிக்கத்தக்க ஒன்று அதை பற்றி எடுத்து சொல்கிறப்ப தான் குஷ்பு இது வந்து இந்த மாதிரி ஒரு சேரி மொழியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போடுறாங்க அது பெரிய சர்ச்சையாகவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சேரிங்கிறது ஃப்ரெஞ்சு மொழியில் அன்பானவர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அது ஒரு மழுப்பலான ஒரு விஷயம் தான் அது அவங்க நேரடியாக சேரின்னு தான் சொல்கிறாங்க இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா காயத்ரி ரகரம் அவங்க இந்த சேரிங்கிற வார்த்தை மூலமாக பயங்கர பிரபலமானாங்க ஏற்கனவே பிக் பாஸில் சேரி பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கடுமையான கண்டனங்களை அவங்க வாங்கினாங்க அவங்க குஷ்புக்கு சொல்கிறப்ப வந்து நான் இந்த உண்மையிலேயே வந்து இதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது ஆனாலும் நான் இதை வந்து சொல்கிறேன் வந்து நான் வந்து இனிமேல் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன் குஷ்புவுக்கு அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க வந்து இந்த சேரிக்கு தனி மொழி இருக்கா அந்த மாதிரி மொழி இருக்கிற மாதிரி ஏன் நினச்சிக்கிட்டாங்க குஷ்பா இருக்கிறது சரி யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி பேசுறது சேரி சேரிங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசுவாங்க சேரியில் இல்லாதவர்கள்லாம் பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை எதுக்கு குஷ்பு வந்து அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்தாங்க இது அன்பு இது ஃப்ரெஞ்சு மொழி இது கிரேக்க மொழி அதெல்லாமே அது எல்லாருக்கும் தெரியும் அது ரொம்ப மழுப்பலான விஷயம்னு ஏன் அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அது போன்ற ஒரு எண்ணம் மனசில் வந்துச்சு எனக்கா இல்லை இது வந்து ஒரு சாதிய மனநிலை தான் இது காலங்காலமாகவே இருந்து வரக்கூடிய ஒரு மனநிலை தான் இது இலக்கியத்திலிருந்து திரைப்படங்கள்லேருந்து இப்படி சித்தரிக்கப்படுவதுங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் சொல்லப்போனா இப்போ புதுமைப்பித்தன் எடுத்துட்டோம்னா புதுமைப்பித்தன் தமிழுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நவீன எழுத்தாளர் அவரே ஸ்ட்ரீட் டாக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு சிறுகதையை மொழிபெயர்க்கிற பொழுது அதில் ஸ்ட்ரீட் டாக்னு இருக்குது அதை பரநாய் அப்படின்னு சொல்லி அவர் மொழிபெயர்க்கிறார் அது குறித்த விமர்சனங்களுமே தமிழ் இலக்கிய சொல்ல முன்வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ தொடர்ச்சியாகவே ஒரு இலக்கியமாக இருந்தாலும் சரி திரைப்படமாக இருந்தாலும் சரி பொது சமூகத்தில் என்ன கருத்து இருக்கிறதோ அதை பிரதிபலிப்பதாகத்தான் இருக்குது பொது சமூகத்தில் வந்து ஜாதிய அதிகாரம் இருக்கிறது அல்லது ஒரு ஆணாதிக்கம் இருக்கிறது அப்படின்னா அது வந்து திரைப்படங்கள்லையும் புத்தகங்கள்லையும் நாவல்கள்லையோ சிறுகதைகளையோ வர்றது அப்படிங்கிறது இயல்பானதாக இருக்கிறது அடிப்படையிலே பார்த்தோன்னா நம்முடைய மொழி எல்லா மொழிகள்லையுமே வந்து ஒரு அதிகாரம் இருக்கிறது ஒரு ஆணாதிக்கம் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய சாதியங்கிற ஒரு அதிகாரங்கிறது இருக்கிறது குறிப்பாக பெண்களை பற்றி சொல்கிறப்ப வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வந்து சில பல வார்த்தைகள் வந்து பெண்பால் சொற்களே இருக்காது இப்போ அறிஞன் கவிஞன் சான்றோன் ஒரு பார்வையாளன் அப்படிங்கிறது கூட பெண்பால் சொல்லுங்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விபச்சாரி விதவை இந்த மாதிரியான சொற்களுக்கு ஆண்பால் சொற்கள் அப்படிங்கிறது கிடையாது
அப்படிங்கிறப்ப இப்போ வந்து இவ்வளவு நாள் இருந்தப்ப அது குறித்து பெரியாலேருந்து ஆரம்பிச்சு நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கிறது. இப்போ அதில் நிறைய மாற்றங்கள் வருது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகள்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அரசியல் அதை அங்கீகரிக்கிறது. திருநங்கைங்கிற வார்த்தையை கலைஞர் அந்த அங்கீகரிக்கிறாரு. திருநங்கை நலவாரியம் கொண்டுறாரு. இப்போ உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு கைட்லைன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது, கள்ள உறவுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ பழைய காலம் மாதிரி இல்லை. இப்போ முதல்ல மாதிரி நீங்கள் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் சித்தரிக்கலாம், என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்க முடியாது அப்படின்னு வர்றப்ப தான் இப்படியான ஒரு விவாதங்களும் அது தொடர்பான விழிப்புணர்வுகளும் வருது. ஆனால் இன்னி கூட ஒரு மொழியை சேரி மொழி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பிரபல நடிகையும் தயாராக இருக்காங்க இல்லையா? இன்னும் அது மாறல இல்லை? ஆமாம், நிச்சயமாக வந்து என்னென்னா வந்து இப்போ நம்ம சில சேரிங்கிறதே சேர்ந்து வாழக்கூடிய இடம் தான் சேரி. ஆனால் அது வந்து ஒரு கெடு வாய்ப்பாக பிரித்து வைப்பதாக ஊர் வேறு சேரி வேறுன்னு பிரித்து வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது. மணி நீங்கள் நடுவில் சொன்னீங்க இப்போது அது ஒரு ஜாதிய மனநிலை அப்படின்னு சொன்னீங்க. சேரி அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறதே ஒரு ஜாதிய மனநிலையில் நீங்கள் இப்போ விளக்கம் கொடுக்குறீங்க. சேரி என்பது சேர்ந்து வாழ்வது, எல்லோரும் சேர்ந்து இருப்பது. சேரின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் மட்டும் இருப்பது இடமல்ல, எல்லா சமூகத்தினரும் இருக்கிறது தான். நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். ஆமாம், நிச்சயமாக நம்ம சங்க இலக்கியங்களில் கூட பார்த்தீங்கன்னா பார்ப்பனச்சேரின்னு இருக்குது, பரச்சேரின்னு இருக்குது. அப்போ வெறுமனே ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய இடமாக அது சேரிங்கிறது இல்லை. பின்னால் பார்க்குறப்ப அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து சேரிங்கிறது இவங்க மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிற மனநிலை வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப தான் வந்து திரைப்படங்கள்லேருந்து வருகிறது. நம்ம வந்து இப்போ வட சென்னை தொடர்பான படங்கள்னு பார்த்தீங்கனாலே மெட்ராஸ் பாசனா இப்படி தான் இருக்குங்கிற ஒரு பொது புத்தி சோழலேருந்து கமல்லேருந்து எல்லாருக்குமே வந்து வந்தது வந்து ஏன்னா இங்கே வந்து பெரும்பாலும் உழைக்கும் மக்கள் இருந்தாங்க, அதுலேயும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்கிறப்ப அவங்க எப்பயுமே மரியாதை இல்லாமல் தான் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்தது. அது ஒரு வகையில் ஒரு அதிகார மனநிலை தான் வந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து இவங்களுடைய குஷ்புவினுடைய வார்த்தைகளையும் பார்க்குறோம். சேரி அவங்க காயத்ரி கிராமம் எப்படி சேரி மனநிலை அப்படின்னு சொன்னாங்களோ அது மாதிரி இவங்க வந்து சேரி மொழி, சேரி லாங்குவேஜ் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறாங்க. அது பழைய மாதிரி இருக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இப்போ இவர் சுஜாதா வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு ஜோக் ஒன்று சொல்லிகிட்டே இருந்திருப்பார். மெக்சிகன் சலவைக்காரி ஜோக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதை ரொம்ப பூடகமாகவே அன்னைக்கு குமுதம் வாசகம் குமுதம் விகடன் படித்த வாசகர்களுக்கு தெரியும். ரொம்ப புகழ்பெற்ற ஒன்று. கடைசி வரைக்கும் அவர் என்ன ஜோக் அப்படின்னே சொல்லலை. அப்போ பழைய காலங்களில் வந்து பார்த்தோம்னா சினிமாக்களில் இலக்கியங்கள் எல்லாமே இப்படி சாதிய ரீதியாக வந்து இழிவாக சித்தரிப்புங்கிறது இயல்பாக இருந்தது. சண்டாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுலேருந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்னால் துண்டை எடுத்து கக்கத்தில் கட்டிட்டு அவங்க குடையை பிடிச்சி நிற்கிறது, அப்புறம் இது காலடி மண் எடுத்து நெத்தியில் ஊதி பூசிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப இயல்பாகவே இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து அந்தந்த மக்கள் அவங்களுக்கான இயக்கம் அரசியல்லாம் வர்றப்ப இதை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. இப்படி எங்களை சித்தரிக்கக்கூடாது, இஸ்லாமியர்களை இப்படி சித்தரிக்கக்கூடாது, தலித்துகளை இப்படி சித்தரிக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப அநேகன் ஒரு திரைப்படம் வந்தது, தனுஷ் நடித்த படம். அந்த படத்தில் வந்து ஒரு பழமொழி, அந்த பழமொழி சொல்லக்கூடாது, அந்த பழமொழி வந்து சலவை தொழிலாளர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பழமொழி. அதுக்கு கடுமையான குறிப்பாக வந்து சலவைக்கார பெண்மணியை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வசனம் வருது. அதுக்கு கடுமையான எதிர்ப்புறமே அந்த வசனத்தை நீக்கிறாங்க. அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தான் சுஜாதா சொன்னது, மெக்சிகோ சலவைக்காரி ஜோக்குங்கிறது. இன்றைக்கி சுஜாதா சொல்ல முடியாது. ஏன்னா சலவைக்காரிங்கிறது மெக்சிகோவில் வந்து அது ஒரு தொழில் மட்டுமே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இந்திய சமூகத்தை பொறுத்தவரைக்கும் சலவைக்காரி அப்படிங்கிறது வெறுமனே தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அது சாதியோடும் தொடர்புடையதாக ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி தான் சேரி மொழி அப்படின்னு நீங்கள் வந்து பெண்களுக்கு ஆதரவாக நின்று பேசுகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு அதிகாரத்தை செலுத்துறது இருக்கு இல்லையா, அதுவும் மோசமான விஷயந்தானே. இதை வந்து குஷ்பு உணராதோட விளைவு தான் அந்த வார்த்தை. அப்படிங்கிற முக்கியமாக அந்த மன்சூர் அலிகான் விவகாரத்தில் இது இந்த அளவுக்கு வந்துச்சு. நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க மன்சூர் அலிகான் அந்த மாதிரி பேசுனது தவறு அப்படின்னு. இன்னொரு வாதம் என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னா, ஒரு ஒரு திரைப்படத்தில் ஒரு வில்லனாக நடிக்கக்கூடிய வில்லனுக்கான விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு வரல அப்படின்னு ரொம்ப அவர் ஒரு ஒரு இன்னசென்ட்டாக சொல்லிட்டார், ரொம்ப இது ஒரு இக்னரண்ட்டாக சொல்லிட்டார், ரொம்ப ஒரு குழந்தைத்தனமாக சொல்லிட்டார். அதை போய் பெருசாக்குறாங்களே, இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது, அவர் யார், எப்படி அரசியல் இருக்குது, அதுவும் அரசியல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது அரசியல் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி மன்சூர் அலிகான் செய்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நியாயப்படுத்தவில்லை, அவர் பேசியது தவறு, அதற்காக ஒரு வருத்தம் தெரிவிக்க வேண்டும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த கண்டனங்களில் கண்டிப்பாக பாரபட்சம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் வந்து சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த மொழியை பற்றி நம்ம சொல்கிறப்பே வந்து இப்போ தினமலர்னு ஒரு பத்திரிகை இருக்குதுன்னா அவங்க கிசுகிசு எழுதுவாங்க. கிசுகிசு எழுதுகிறப்பே இதே மன்சூர் அலிகான் வந்து 8-க்கும் 10-க்கும் இடைப்பட்ட நடிகர்னு எழுதியிருப்பாங்க. 8-க்கும் 10-க்கும் இடைப்பட்டதுன்னா 9 அலி மன மன்சூர் அலிகான்னு வருகிறது அப்படின்னே எழுதியிருக்காங்க. ஆனால் எல்லா சாதியை சேர்ந்த எல்லா மதத்தை சேர்ந்த நடிகர்களும் அவங்க அப்படி கிசுகிசுல குறிப்பிடுவதில்லை. அப்போ அங்கே ஒரு அதிகார மனநிலை அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து மன்சூர் அலிகான் வந்து இப்படி பேசியிருக்காரு இது தவறு அப்படிங்கிறப்ப நடிகர் சங்கத்திலிருந்து அவர் மேலே நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மன்சூர் அதில் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்கள் ஏன் என்கிட்ட வந்து விளக்கம் கேட்கல, விளக்கமே கேட்காமல் நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கலாம்,
கோர்ட்டில் தண்டனை கொடுக்குறன்னா கூட கூப்பிட்டு வச்சு தானே விசாரிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறார். அது நியாயம்தான். ஆனால் அதே நேரத்தில் நடிகர் சங்கங்கிறது அந்த தொழிலாளர் நடிகர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சங்கம், அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம அதிகமாக போக முடியாது. ஆனால் தேசிய மகளிர் ஆணையம் வந்து இவர் மேலே வந்து வழக்கு பதியணும்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு அறிவுறுத்துகிறாங்க, ரைட்டு. ஆனால் எல்லா இடங்கள்லையும் இந்த மகளிர் ஆணையம் இப்படியான நடவடிக்கைகள் எடுக்கிறதாங்கிறத பார்க்குறோம். நடிகர் ராதாரவி அவர் ஒரு படவுலாவில் நயன்தாராவை பற்றி மிக மிக அறிவுறுக்கத்தக்க வகையில் பேசுகிறாரு. அப்போ வந்து அவர் திமுகவில் இருக்கிறார், திமுக வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க, உடனே பிஜேபி அவரை கட்சியில் சேர்த்துக்கிறாங்க. தேசிய மகளிர் ஆணையம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. ஆனால் குஷ்பாவை பற்றி சைதை சாதிக்குன்னு ஒரு திமுக பேச்சாளர் பேசுகிறார், அதுவுமே தப்பு தான். உடனே சைதை சாதிக்கு வந்து சம்மன் அனுப்புது தேசிய மகளிர் ஆணையம், அவர் வந்து ஆஜராகி அப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டு வர்றாரு. அப்போ சைதை சாதிக்கு மேலே நடவடிக்கை எடுக்குது, மன்சூர்லிகன் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய தேசிய மகளிர் ஆணையம், ராதாரவி மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை? சரி, ஆதாரம் வந்து ரொம்ப பழைய கேஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் முடியாது. என்னென்னா இப்போ சைதை சாதிக்கு அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கொஞ்ச நாளில் தான் திருச்சி சூர்யாங்கிற பிஜேபியை சேர்ந்த நபர் அதே பிஜேபி சேர்ந்த இன்னொரு பெண்மணி பற்றி ரொம்ப அறிவுறுக்க தகையில் பேசி அந்த ஆடியோவுமே வெளியில் வருது. அது இப்போ கட்சிக்குள்ளேயுமே வெளியிலையும் பொது வெளியிலையுமே நிறைய வாதங்களை எழுப்புகிறது. அதில் தேசிய மகளிர் ஆணையம் ஒன்றுமே செய்யலை. அப்போ இந்த பாரபட்சம் கண்டனங்களில் வந்து பாரபட்சம் வந்து காட்டுவது அப்படிங்கிறது உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு தான். தேசிய மகளிர் ஆணையத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி இல்லை, அந்த விஷயம் வெளிவந்த பிறகு எல்லா தரப்பினருமே நீங்களும் கண்டிக்கிறீங்க, மன்சூர் அலிகானை பல்வேறு தரப்பினரும் கண்டிக்கிறாங்க, சமூக வலைதளங்கள் அதுக்கு கண்டனங்கள் வலுக்குது. அப்படின்னா யாரோ ஒருத்தரை மட்டுமே பாரபட்சம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. இப்போ தேசிய மகளிர் ஆணையங்கிறது ஒரு அத்தாரிட்டியான ஒரு அமைப்பு, அவங்க வந்து பெண்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அமைப்பு. அப்படிங்கிறப்ப அவங்க இந்த பிரச்சனையில் இப்படியான நடவடிக்கை எடுக்கிறாங்க, அந்த பிரச்சனையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறப்ப தான் நம்ம வந்து ஒரு பிரச்சனைனா அரசு தொடர்பாகவோ காவல்துறை தொடர்பாகவோ நம்ம ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற மாதிரி தான் தேசிய மகளிர் ஆணையத்தின் மேலே முன்வைக்கிறோம். எல்லா தரப்பிலிருந்துமே எதிர்ப்பு வருதே, அதை கேட்குறேன். இல்லை இப்போ இல்லை, அதான் இப்போ எல்லா தரப்புலேருந்து எதிர்ப்புகள் வருது அப்படிங்கிறப்ப அதுலேயுமே சில பேர் வந்து மன்சூர் அலிகான் வந்து ஒரு தமிழர், அவர் வந்து இப்படி எல்லாம் விமர்சிக்கக்கூடாது, அதனாலே அவர் வந்து குறிவைத்து தாக்கப்படுகிறார் அப்படின்னு அதை வந்து நியாயப்படுத்தக்கூடியவங்களுமே இருக்கிறாங்க. அப்படி நம்ம நியாயப்படுத்த முடியாது. மன்சூர் அலிகான் வந்து தமிழரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனை, அவர் ஒரு ஆணாக அங்கே நடந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான். இதில் என்னென்னா வந்து அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது எந்த கருத்தில் உள்ள உடையவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சார்பான ஆட்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு வரும்பொழுது அதை நியாயப்படுத்துவது, எதிர்த்தரப்பில் வர்றப்போ ரொம்ப உற்சாகமாக வந்து அந்த எதிர்ப்புகளை கொண்டாடுவது அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட்களை வந்து பார்ப்பது அப்படிங்கிறத தாண்டி பொதுவாக ஏன் இப்படி வந்தது அப்படிங்கிறது தான் வரணும். இப்போ மன்சூர் அலிகான் வந்து சொல்கிறார் இல்லையா, அவர் வந்து வில்லன்னாலே ரேப் சீன் இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில்தான் அவர் பேசுகிறாரு. அவர்கிட்ட எப்பயுமே ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு வினோதமான ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைலில் தான் அவர் வெளிப்படுத்திருக்காரு. அது இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருந்து பார்க்குறோம். அப்போ தமிழ் சினிமாவில் காலங்காலமாக ரேப் சீன் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்குது. அப்போ ஏன் அந்த ரேப் சீன்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது? பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான கிடையாது. ஒரு பெண் வந்து ஒரு வில்லன் அல்லது வில்லனோட அடியால் வந்து டீஸ் பண்ணுவார் அல்லது வந்து பாலியல் வன்முறைக்கான முயற்சி பண்ணுறாருன்னா ஹீரோ வந்து காப்பாற்றணும். இப்போ ஒரு ஹீரோ வந்து ஒரு ஆண் தான் வந்து ஒரு பெண்ணை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் அந்த ரேப் சீன் அப்படிங்கிற ஒரு விஷயமே வைக்கப்பட்டுக்கிறது. அப்போ அந்த பெண்ணை வந்து அந்த ஆண் வந்து காப்பாற்றலைன்னா அவன் என்ன பண்ணுவானா, பக்கத்தில் ஆப்பிள் இருக்கிற ஒரு கத்தி இருக்கும், அதை எடுத்து வயிற்றில் குத்திட்டு அந்த பொண்ணு செத்து போயிடும். அப்போ ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா, ஒரு பெண்ணு ரேப் செய்யப்பட்டிருக்கிறா அல்லது ஒரு பெண் கொலை செய்யப்பட்டால் கூட அது அவங்களோட அண்ணனோ அல்ல அவங்க அப்பாவோ அல்லது பையனோ அந்த ஆண் தான் வந்து அவங்களுக்கான நீதியை கேட்பாங்க. தங்கச்சியை ரேப் பண்ணால் வந்து நான் சிவப்பு பண்ணதில் ரஜினிக்கு கோபம், இப்படி எல்லா படங்களையுமே வரும். அப்போ வந்து ஒரு பெண்ணுக்கான நியாயத்தையும் ஆண்கள் தான் கேட்கணும். இப்போ ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டால் எப்படி பழிவாங்கன்னா, அவங்க செத்து போய் பேயாக வந்து ஒரு பேய் படத்தில் அவங்க வந்து நீதி வாங்கலாம் அல்லது பாம்பாக வந்து அவங்க வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த மனநிலையில் இருந்தால் அப்போ ஹீரோனா டியேட் பண்ணோம், இப்போ வில்லன்னா ரேப் பண்ணோம் அப்படிங்கிறது காலங்காலமாக ஒரு இலக்கணமாக இருக்கிறனால தான் ஏன் எனக்கு இதில் இது வைக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை மன்சூர் அலிகான் கேட்குறாரு. அதை ரொம்ப கொச்சையாக வந்திருக்காரு, கொச்சையாக கேட்குறாரு. அப்போ மன்சூர் அலிகானை கண்டிக்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழ் திரையுலகினர் இதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும். ஏன் இப்படியான மனநிலை மனுஷர்கிட்ட வருதுன்னா அதுக்கான காரணம் அடிப்படை தமிழ் சினிமாக்களே இருந்து இன்றைக்கி வந்து ரேப் சீனிங்கிறது ரொம்ப குறைந்து விட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் வந்து இன்றைக்கி எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி காலகட்டத்தில் இருந்து மிஸ்கினுடைய சைக்கோ படம் வரைக்குமே வந்து ஒரு பொண்ணை வந்து காப்பாற்ற வேண்டியது ஆண் தான் வரணும். அந்த ஆணுக்கு வந்து பார்வை இருக்காது, ஒரு பார்வையற்ற இளைஞன் வந்து தான் ஒரு பொண்ணை காப்பாற்றணும், அந்த பெண்ணை அது வரைக்குமே வந்து ஒரு சைக்கோட இருப்பாருங்கிற மாதிரியான சூழல் வந்து இன்னுமே தமிழ் சினிமாவில் இருக்குது அப்படிங்கிறத நான் சேர்த்து தான் நம்ம யோசிக்கிறேன். நீங்கள் பழைய திரைப்படங்களில்
ரேப் சீன்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமாக ஒரு வில்லன் அப்படின்னா அதுக்கான ஒரு சீனில் இருக்கணும். அந்த காலத்து நடிகர்கள் வில்லன் நடிகளாக இருந்த நம்பியார், அசோகன், மனோகர் இவங்கெல்லாமே இந்த மாதிரி ஒரு சீன் நிச்சயமாக அந்த படத்தில் இருக்கும். நிறையா படங்களில் ஹீரோ வர்ஷிப் கொண்ட ஹீரோக்களை கொண்டாடுகின்ற படங்கள் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தது. ரசிகர்கள் பார்த்தாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி கதாநாயகர்களை அவருடைய கதாநாயகத்தன்மையை காட்ட வேண்டும், அவருடைய ஆளுகையை காட்ட வேண்டும் என்பதற்காக மட்டுமல்லாமல் அந்த சீனே பார்க்குறவங்களுக்கு ஒரு கிளைச்சி ஊட்டக்கூடியதாகவும் சிலிர்ப்பு ஊட்டக்கூடியதாகவும் இருந்துச்சு. இது இப்போது மாறிட்டுருக்கா இல்லை இன்னும் மாறலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலே வந்து கிளர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயங்களுக்கு அது பயன்படுத்தப்பட்டுக்கிறது. ஒன்று ஹீரோ இமேஜ் பில்டப்புங்கிறத தாண்டி அந்த காட்சி மூலம் ஒரு கிளர்ச்சியை இவங்க ரசிகர்களுக்கு வந்து ஊட்டணும். இப்போ வசந்தமாளிகை படத்தை சிவாஜி கணேசன் படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் வன்முறை காட்சி வந்து அது ரொம்ப ரொம்ப கிளாமராக இருக்கும். அதுதான் அவங்களுடைய நோக்கமாகவும் இருந்தது. ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து இப்போ நிர்பயா வழக்கு இந்த மாதிரியான வழக்குகள்லாம் வந்ததுக்கு பிறகு இது ஒரு பெரிய விவாதமாகுது. இப்போ பெண்களுக்கு வந்து பாலியல் வன்முறைங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது, பாதுகாப்பின்மை இருக்கிறது அப்படிங்கிறப்ப வந்து இந்தியா முழுக்கவே அது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமாக மாறுகிறதுங்கிறப்ப பழைய மாதிரி ஒரு ரேப் சீனை இங்கே சித்தரிக்க முடியாத ஒரு சூழல் தமிழ் சினிமாவில் ஏற்படுகிறது, தமிழ் சினிமாவும் மாறுகிறது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ கோலமாவு கோயிலான்னு ஒரு படம் வருது, அந்த படத்தில் ஒரு ரேப்பை வந்து ஹியூமராக மாற்றிருப்பாங்க. நீங்கள் பிளாக் ஹியூமர் பண்ணுறது தப்பு கிடையாது. ஹியூமன்ங்கிறது எப்போதுமே அதிகாரத்துக்கு எதிரானது. சார்லி சாப்பிள்லேருந்து ஆரம்பித்து பிளாக் ஹியூமருடைய அடிப்படை அப்படிங்கிறது இங்கே நடிகவேல் எம்ஆர்ஆதா அவ்வளோ இருந்து. ஆனால் அது என்னென்னா ஒரு பாலியல் வன்முறைங்கிற ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை அது ஹியூமராக மாற்றுகிறது. அப்போ அதை எல்லாருமே சேர்ந்து சிரித்து ரசிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அப்போ என்ன நம்மளுடைய மனநிலை என்ன? ஒரு பக்கம் நிர்பயாவுக்காக வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி ஊர்வலம் போகிறோம், இன்னொரு பக்கம் ரேப்பையே ஒரு ஹியூமராக மாற்றுறப்ப அதையும் சேர்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலை வரும். ரேப்புன்னு மட்டும் இல்லை, பொதுவாகவே வந்து இப்போ சந்திரமுகி படத்தில் வந்து ரஜினிக்கும் வடிவேலுக்கும் இடையிலான ஒரு நகைச்சுவை காட்சினா வடிவேலுடைய மனைவியை ரஜினி அபகரிச்சிருவார் அப்படிங்கிற அந்த காட்சியினுடைய அடிப்படையை அப்போ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் அதை வந்து நம்ம சிரிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெண்ணை வந்து ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்துடுறாங்க, ஏதோ ஒன்று வந்து ஆபாசமாக எடுத்துடுறாங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வரப்ப பாபநாசம் மாதிரியான படங்களை ஒன்று அவனை கொலை பண்ணிடு, அந்த காலகட்டத்தில் வந்து தற்கொலை பண்ணுங்க, ஆப்பிளுக்கு கத்தி ஆப்பிள் இருக்கிற கத்தி எடுத்து தற்கொலை பண்ணிக்கோங்கன்னா இப்போ கொலை பண்ணிடுங்கன்னா பதட்டத்தில் அப்படிங்கிறப்ப இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு ஆணுடைய உடல் மாதிரி தான் ஒரு பெண்ணுடைய உடல், அவங்க வந்து ஒருத்தர் ஆபாசமாக வீடியோ எடுக்கிறானா அது அந்த பெண்ணுடைய தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் வரும்போது அனல் மேலை பனித்துளி மாதிரியான படங்கள் அப்போ மாற்றங்கள் வருது தமிழ் சினிமாவில். ஆனால் இதுலேயுமே ஒரு சிக்கல் என்ன இருக்குதுன்னு சொன்னால் இப்போ பாலியல் வன்முறை தான் இப்போ பிரச்சனை அப்படிங்கிறதுனால பாலியல் வன்முறை தொடர்பாக நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பாலியல் வன்முறைங்கிறது பெண்களுக்கான பிரச்சனை தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அது மட்டுமே பெண்களுக்கான பிரச்சனை கிடையாது, பெண்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்கிறப்ப மறுபடியும் ஒரு பெண் வந்து வீட்டு விட்டு வெளியில் வந்துட்டா உன்னை சைக்கோ கில்லர் கடத்திட்டு போயிடுவான், உன்னை வெட்டி கூறு போட்டுருவான், உன்னை ரேப் பண்ணிடுவான், இப்படிப்பட்ட படங்களே தொடர்ச்சியாக வருவதை நம்ம பார்க்குறோம். அப்போ பெண்கள் இப்போ படிக்க வர்றாங்க, வேலைக்கு வர்றாங்க, அரசியலுக்கு வர்றாங்க, டிவி நிகழ்ச்சிகளுக்கு வர்றாங்க, அப்படி யூடியூப்பில் பேச வர்றாங்கிறப்ப நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே உங்களுக்கு வெளியில் ஆபத்து காத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரியான படங்கள் வருவதுமே இதுவுமே ஆபத்தான ஒரு விஷயம்தான். இப்போது நீங்கள் சொன்னீங்க மாறிட்டுருக்கு, இன்னும் ஆபத்தான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. இனி படங்களில் ரேப் காட்சிகள் குறைஞ்சிருச்சு, அது வேறு விதங்களாக மாறி இருக்குது, பெண்களுக்கான ஆபத்தான காட்சிகளாக மாறி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சூழ்நிலையில் தான் மன்சூர் அலிகான் பேசினது அப்படின்னு இந்த காலகட்டத்துக்கு ஒவ்வாதது பார்வையாளர்கள் கன்சியூமர்ஸ் நுகர்வோர் அது வந்து தொலைக்காட்சியை பார்க்குறவர்களோ அல்லது வந்து யூடியூப் பார்க்குறவங்களோ இல்லை பத்திரிகை படிக்கிறவங்களோ இனி இப்படிப்பட்ட சென்சிட்டிவிட்டியை இப்படிப்பட்ட பேச்சு கூடாது, ஒரு படத்தில் இது தேவையும் இல்லை, இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு பேசவும் கூடாது அப்படிங்கிற நோக்கம்தான் மன்சூர் அலிகானுக்கு எதிரான கருத்தில் வருது காரணமாக அமைஞ்சது. இல்லை எல்லாருமே அப்படி ஒரு கருத்து எழுதியாக ரொம்ப தெளிவோடு தான் இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம முதலே சொன்ன மாதிரி இதில் கண்டிப்பாக பாரபட்சமும் அது உள்நோக்கமும் இருக்கலாம், மன்சூர் அலிகான் மாட்டிக்கிட்டு போட்டு அடிப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இருக்கலாம். அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு தெளிவு வேணும் அல்லது பொலிட்டிக்கல் கான்சியஸ் வேணும். அப்போ இந்த பொலிட்டிக்கல் கான்சியஸ் இல்லாதனால தான் என்ன பிரச்சனை வருது, இப்போ குஷ்பு வந்து பேசுகிறப்ப வந்து ஒரு பக்கம் வந்து திரிஷாவுக்கு ஆதரவாக பேசுகிறதா சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சேரி லாங்குவேஜுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்றுக்கிட்டு இன்னொரு பக்கம் இன்னொருத்தவங்க மேலே ஒரு வன்முறையை செலுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துனீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிறது வந்து அப்போ இது வந்து ஒரு சுய விமர்சனத்தில் எல்லாருமே இதை வந்து எடுத்துக்கணும். வந்து ஒரு பக்கம் பெண்கள் பக்கம் நிற்கிற அதே நேரத்தில் வந்து சாதி ரீதியாகவோ அல்லது ஒரு மதச்சார்பின்மை ஏதோ இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துவது அதுவுமே தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குமே இதில் வரணும். தமிழ் சினிமா இன்னுமே நிறைய விவாதங்களை நிறைய பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இன்னும் இப்போ பார்த்தா நம்ம சொல்கிறோம் இல்லையா, பெண்களுக்கு பாலியல் வன்முறை மட்டுமே பிரச்சனை கிடையாது, நிறைய பிரச்சனை இருக்கிற மாதிரி தமிழ் சினிமாவிலையும் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ தான் குறைந்தபட்சம் அவங்க இப்போ
தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கசப்பான அனுபவங்களை பெண்கள் பகிர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நேற்று பார்த்தா விசித்ரா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வருது. தொடர்ச்சியாக வந்து பழைய கால மாதிரி இல்லாமல் பெண்கள் மீட்பு மாதிரியான விஷயங்களை பகிர ஆரம்பித்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்கது. ஆனால் இதை தாண்டி இன்னமுமே போகணும். இப்போ பார்த்தோம்னா இப்போ நான் இப்போ ஒரு மீடியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மீடியா கம்பெனியில் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கிட்டத்தட்ட ஒரே சம்பளம் தான். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் மாறுமே தவிர ஆண்னா வந்து அதிகமாக தர்றது பெண்ணுனா குறைவாக தர்றதுங்கிறது கிடையாது. பெரும்பாலான தொழில்கள் அதை நடைமுறைக்கு வந்து விட்டது அப்படிங்கிற உடல் உழைப்பு தொழில் உட்பட. ஆனால் சினிமாவில் இன்னுமே அந்த பாரபட்சம் இருக்கிறது. ஒரு ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சம்பளமும் ஒரு ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய சம்பளமும் ஒன்று கிடையாது. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கின்றன. அப்போ வந்து ஒரு திரிஷாவுக்காக பேசுகிறவர்கள் அல்லது மனுசொல்லியான விமர்சித்து பேசுபவர்கள் திரைத்துறையில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் அதில் வந்து காட்டப்படக்கூடிய பாகுபாடுகள் பற்றியும் கண்டிப்பாக பேசியே ஆகணும். மன்சூர் அலிகானுடைய மன்னிப்பு, அவர் சொன்னது அல்லது இந்த மாதிரி எதிர்ப்பு எல்லாத்தையும் சைலண்ட் ஆக்கிடுமா, அமைதியாக்கிடுமா? இல்லை முதல்ல வந்து ஒரு மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது வந்து கமல் சொன்ன மாதிரி தான், மன்னிக்கிறவன் மனுஷன் மன்னிப்பு கேட்கணும் பெரிய மனுஷங்கிற மாதிரி முதல்ல தன்னுடைய தவறை உணர்ந்து வருத்தம் தெரிவிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த அடுத்தடுத்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து கூட்டினதே ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதுக்காக தான் கூட்டியிருப்பார்னு நினைக்கிறேன். அதில் நிறைய கேள்வி நிறைய இதுக்கு இப்போ நிறைய ஆட்களை பார்த்தோன்னே உடனே திருப்பி வந்து நான் என்ன மன்னிப்பு கேட்குற ஜாதியா சம்மந்தமெல்லாம் பேசுகிறேன், நான் வந்து அடுத்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய கட்சி சார்பாக நிற்க போகிறேன் அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது நான் வந்து என்ன வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் வந்து உங்களை வந்து அது புண்படுத்துது இல்லை பாதிக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிப்பது. நான் இப்படி சொன்னேன் ஆனால் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, இருந்தாலும் இது வந்து இதனால் உங்களுடைய மனம் புண்பட்டிருக்குன்னு சொன்னால் அதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒன்றுமே மன்சூர்லிகன் எனக்கு ஒன்றுமே ஆக போவதில்லை. ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி இதோட மட்டுமே இது பிரச்சனை முடிஞ்சு போகிறது கிடையாது. இது ஒரு பெரிய நீண்ட ஒரு விவாதமாக மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். இனிமேலும் இந்த மாதிரி காட்சிகள் நீங்கள் இந்த விவாதத்தில் சொன்ன மாதிரி இப்பொழுது வேறு விதமான பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் பெண்களுக்கு எதிரான கருத்தில் உருவாகின்ற படங்கள் வந்திருக்கு, அது கூட மாறணும் அப்படின்னீங்க. அந்த மாதிரியான ஒரு சென்சரேட் பண்ணுற மாதிரி பார்க்கறவங்களுக்கும் பார்வையாளருக்கும் நுகர்வோருக்கும் ஒரு கருத்தில் ரீதியாக பார்க்கின்ற தன்மை ரீதியான ஒரு மாற்றங்களை கொண்டுவதற்கான சூழ்நிலை இப்போ உருவாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கண்டிப்பாக இப்போ உருவாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து குறிப்பாக 2010 பிறகு வந்து வரக்கூடிய திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த திரைப்படங்களோட நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வந்து இப்போ ஒரு கிளிசேவான காதல் காட்சிகள் அல்லது ஒரு கிளாமர் சாங் ஆடுறது, கிளப் டான்ஸ் ஆடுறது, அல்லது வந்து இப்போ கட்டிப்பிடி கட்டிப்பிடுற மாதிரியான பாடல்களே இப்போ கிட்டத்தட்ட இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பாலியல் தொடர்பான விஷயங்கிறது மறைக்கப்பட்டு இருந்தப்போ சினிமா மூலம் தான் எல்லாவற்றையுமே பெறணுங்கிற ஒரு அவசியம் இருந்தது. அதனால தான் நம்ம சொல்கிற மாதிரியான ரேப் சீனில் இருந்து ஒரு கிளப் டான்ஸ் வரைக்குமே இருந்தது. இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி வந்து நீங்கள் மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ணாலே வந்து எல்லாமே உங்களுக்கு எளிதாக கிடைக்குதுங்கிறனால அதன் மூலம் அது சினிமா மூலம் தான் கிடைக்கணுங்கிற ஒரு அவசியம் ஒரு ரசிகர்களுக்கு இல்லை அப்படிங்கிறனால சினிமாவுக்கும் அதுக்கான தேவைகளே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ சினிமாவில் நிறைய உத்திகள் வர ஆரம்பிக்குது. நான் லீனியர் சினிமாவில் இருந்து ஆரம்பித்து நிறைய படங்கள் உமன் சென்ட்ரிக் படங்களும் அதிகமாக அது நிறைய பிரச்சனைகள் விவாதங்கள் இருந்தாலுமே கூட அதுவுமே வர ஆரம்பிக்கிறது. இப்போ பீட்சா மாதிரியான ஒரு படம் வந்து படம் முழுக்க ஒரு கதையை சொல்லிட்டு கடைசியில் இது வந்து இந்த கதையே இல்லை நாங்கள் முழுக்கவே போய் சொன்னோன்னு ஒரு படம் வருவதில்லை வரைக்கும் வெவ்வேறு விதமான சினிமாக்கள் பரிசோதனை முயற்சிகள் நிறைய வர ஆரம்பிக்கிறது. மக்களும் அதை வந்து ஏற்றுக்கொள்வதற்கும் ரசிப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வடிவத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், உள்ளடக்கத்திலையும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னுமே நிறைய இப்போ பொலிட்டிக்கல் சினிமா வருவது, இப்போ தலித் சினிமாக்கள் வருகிறது, பா ரஞ்சித்து, மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், ஜனநாதன் இந்த மாதிரியான இயக்குநர்கள் புதிய சினிமாக்களை எடுக்கிறார்கள்ங்கிறப்ப அது நிறைய மாற்றங்களை வந்து உருவாக்குகிறது. இது இன்னமும் நிறைய தூரம் போகணும், கண்டிப்பாக போகுங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்கு உரிமைக்காக திரு சுகுணா திவாகர் மிக நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.